நள்ளிரவு முதல் மின் கட்டணம் குறைப்பு. அடுத்த ஆண்டும் இந்த அரசே அமையும் ரணில் நம்பிக்கை. இன்று நாடாளுமன்றம் வரும் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை. சாந்தனின் அடக்கத்தின் இறுதி நிமிடம் வரை நடந்த வியப்பான சம்பவங்கள். அன்னம் சின்னத்தில் களமிறங்கும் ரணில். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி. நிதியின்றி அகழ்வு பணி மீண்டும் ஒத்திவைப்பு. திருடனை பாதுகாக்க நாடாளுமன்றத்தில் 113 பேர் ஒன்றிணைந்தனர். எதிர்கட்சி தலைவர் சீட்டம். ஹெய்டி சிறையில் பதட்டம். 3500 மேற்பட்ட கைதிகள் தப்பியோட்டம். நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் மின்கட்டணத்தை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மின்கட்டணம் 21.9% குறைக்கப்படவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ இதனை அறிவித்துள்ளார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளின் கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. 30%-க்கும் அதிகமான குறைந்த மின்சார அலகுகளுக்கான கட்டணம் 33% குறைக்கப்படவுள்ளது. அதே நேரம் 31-60 வரையான அலகுகளுக்கான கட்டணம் 28% குறைக்கப்படவுள்ளது. அத்துடன் 61-90 வரையான அலகுகளுக்கான கட்டணம் 30% குறைக்கப்படவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 90-180 வரையான அலகுகளுக்கு 4%, 180-க்கு மேற்பட்ட அலகுகளுக்கான கட்டணம் 18% குறைக்கப்படவுள்ளது. இதேவேளை சமய வழிபாட்டு தலங்களுக்கான கட்டணம் 33%, விருந்தகங்கள் மற்றும் உணவகங்களுக்கான கட்டணம் 18% குறைக்கப்படவுள்ளது. அரசு நிறுவனங்களுக்கான கட்டணம் 22%, பொதுவான கட்டணம் 23% குறைக்கப்படவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அடுத்த வருடமும் தற்போதைய அரசாங்கம் அமையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகள் கிராமத்திற்கு செல்லாவிட்டால் அரசாங்கம் காணாமல் போய்விடும் என தெரிவித்த ஜனாதிபதி, அபிவிருத்திக்காக வழங்கப்படும் பணத்தை கிராமத்திற்கு எடுத்து சென்று கிராமத்தின் அபிவிருத்திக்கு நேரடியாக பங்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஹம்பகா மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு தெரிவித்தார். வீடமைப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க ஏற்பாடு செய்த கூட்டத்தில் ஹம்பகா மாவட்ட பெகட்டுவ மாவட்ட தலைவர்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியினர் கலந்து கொண்டனர். சபாநாயகன் மகிந்த ஜாப்ப அபேவர்த்தனவிற்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று நாடாளுமன்ற பொதுச் செயலாளரிடம் கையளிக்கப்படவுள்ளது. இது தொடர்பான தீர்மானம் இன்று காலை நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் திருமதி குஷானி ரோகணதீரவிடம் கையளிக்கப்படவுள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மண் கெரியல்ல தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மகிந்த ஜாப்ப அபேவர்த்தன அரசியலமைப்பை மீறுவதாக குற்றம் சுமத்திய ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர தீர்மானித்துள்ளது. இதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கையொப்பம் பெறும் நடவடிக்கை இடம்பெற்றதாகவும் அதற்கான பிரேரணையை நாடாளுமன்ற பொதுச் செயலாளரிடம் கையளித்ததன் பின்னர் நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவிடம் சமர்ப்பிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் லக்ஷ்மண் கெரியல்ல தெரிவித்தார். இதேவேளை இந்த வாரத்திற்கான நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடவுள்ளது. நாடாளுமன்றம் இன்றும் நாளை மற்றும் நாளை மறுதினம் கூடவுள்ளதாக நாடாளுமன்ற தகவல் தொடர்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. மனிதனின் உடல் இறப்பிற்கு பின்னர் முழுவதுமாக மண்ணிற்கே சொந்தம். எனவேதான் பூத உடலை இறுதியில் முழுவதுமாக மண்ணால் இறப்புகின்றனர். ஆனால் சாந்தனின் இறுதி தருணங்களில் வழக்கத்துக்கு மாறாக அவருடைய பூத உடல் முழுமையாக விபூதியால் நிரப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சாந்தனின் பூத உடலை பார்க்கும்போது ஒரு தெய்வீக உணர்வையே ஏற்படுத்தியதாக அங்கிருந்த மக்கள் தெரிவித்தனர். மேலும் 2009 முன்னர் விடுதலை புலிகளின் போராளி ஒருவரின் உடல் அடக்கம் செய்வதை போன்று சாந்தனின் உடல் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் மக்கள் கருத்து தெரிவித்தனர். இவ்வாறு பூத உடலை அடக்கம் செய்யும் போது அதை முழுமையாக விபூதியால் நிரப்பியது சாந்தன் குடும்பத்தாரின் கோரிக்கையாகவோ அல்லது மரபாகவோ இருந்திருக்கலாம். ஆனால் தமிழ் மக்களுக்காக சாந்தன் சிறையில் வாடும்போது அவர் நாட்டுக்கு திரும்புவார் என்ற காத்திருப்பில் இறுதியாக உயிரற்ற உடலாக அவர் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் தெய்வமாகவே பார்க்கப்பட்டார். தெய்வம் வீட்டிற்கு வருகிறது, வழிவிடுங்கள் என்றே அவரது பூத உடல் வீட்டிற்குள் கொண்டு செல்லப்பட்டது. இதேபோன்று இறுதி தருணத்திலும் வளமைக்கு மாறாக சாந்தனின் உடல் விபூதியால் முழுவதும் நிரப்பப்பட்டு ஒரு தெய்வீக உணர்வோடு சாந்தன் மண்ணுக்குள் சென்றுவிட்டார். சாந்தனின் உடல் வடமராட்சி மங்களம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் பெருமளவிலான மக்களின் கண்ணீர் கதறலுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்தியாவின் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்த சாந்தனின் இறுதிச் சடங்கு நேற்று இடம்பெற்றதுடன் இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.
அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கே அன்னம் சின்னத்திலேயே களமிறங்குவார் என அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சிங்கள வார இதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்காக பரந்துவிட்ட கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் லிமல்லான்ச தரப்பு, மொட்டு கட்சியின் சுயாதீன தரப்பு உட்பட்ட பலரும் ரணிலை ஆதரிக்க உள்ளனர் எனவும் கூறப்படுகின்றது. மே தின கூட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்தி மெகா கூட்டணியை மக்கள் முன்னிலையில் அறிமுகப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றது. அதேபோல ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டணியில் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. போரினால் அதிகம் பாதிக்கப்பட்ட வன்னியின் கொக்கு தொடுவாய் பகுதியில் 8 மாதங்களுக்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்ட புதைக்குழியில் அகழ்வு பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நிதியில்லை என மாவட்டின் பிரதான அரசு பிரதிநிதியால் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பிலான அலுவலகம் இதுவரை நிதியை விடுக்கவில்லை என முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் பிரதமர் கணக்காளர் மயில்வாகனம் செல்வரட்னம் நீதிமன்றில் அறிவித்ததாக சட்டத்திரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவிக்கின்றார். காணாமல் போனோர் தொடர்பிலான அலுவலகம் நிதியை விடுவிப்பதை தொடர்ந்து தாமத வருவதாகவும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் பிரதம கணக்காளர் நீதிமன்றில் சுட்டிக்காட்டியதாக சட்டத்தரணி குறிப்பிடுகின்றார். கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணி தொடர்பான வழக்கு நேற்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய வழக்கு விசாரணையில் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனகசபாபதி வாசுதேவா, முல்லைத்தீவு மாவட்ட செயலக பிரதம கணக்காளர் மயில்வாகனம் செல்வரட்னம், கொக்கிளாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, கொக்கிளாய் பகுதி கிராம அலுவலர் மற்றும் வி எஸ் நிரஞ்சன் உள்ளிட்ட சட்டத்திறனிகள் குழுவும் முன்னிலையாகியிருந்தன. நீதி சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அரசமைப்பினால் மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகளுக்கு சுமார் 5.7 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக நிதி சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் கடந்த 2023 செப்டம்பர் 15 தற்காலிகமாக அகழ்வு பணிகள் ஒத்திவைக்கப்பட்டபோது சுமார் 2.5 மில்லியன் ரூபாய் நிதி எஞ்சியிருப்பதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனகசபாபதி வாசுதேவா தெரிவித்திருந்தார். புதைக்குழியின் 3 கட்ட அகழ்வு பணி 2023 நவம்பர் 29 9வது நாளாக மேற்கொள்ளப்பட்டு நிறுத்தப்பட்ட போது புதைக்குழியில் இருந்து குறைந்தது 40 பேரின் எச்சங்கள் மீட்கப்பட்டன. கொக்கு தொடுவாய் மகாவித்தியாலயத்தில் இருந்து கொக்கிளாய் நோக்கி சுமார் 200 மீட்டர் தொலைவில் நீர்வளங்கள் திணைக்கள ஊழியர் நீர்குழாய் பாதிக்க நிலத்தை தோண்டும் வேளையில் கடந்த 2023 ஜூன் 29 வியாழக்கிழமை மாலை மனித உடல் பாகங்கள் மற்றும் ஆடைகளின் ஒரு பகுதி கண்டெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடு டிஜிட்டல் மயமாக்கப்படும் என கூறினாலும் ஒரு கணினியை கூட வழங்க முடியாத நிலையில் அரசாங்கம் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விசனம் வெளியிட்டுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் மாற்றமையோ யுகத்தை உருவாக்குவதாக அரசாங்கம் கூறுகின்றது. ஆனாலும் நாட்டில் உள்ள பாடசாலைகளில் 40,000 ஆசிரியர்களுக்கான பற்றாக்குறை நிலவுகின்றது. நாட்டில் உள்ள சில பாடசாலைகளில் ஒரு கணினி கூட இல்லாத நிலை காணப்படுகின்றது. எனினும் ஊழலில் ஈடுபடுவதற்கு அமைச்சர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் இடம்பெற்ற திருட்டுகளை மையமாக வைத்து ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தபோது அந்த திருடனை பாதுகாக்க நாடாளுமன்றத்தில் 113 பேர் ஒன்றிணைந்தனர். 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களை போன்றவர்கள் தான் என எண்ணுவது பிழையான நிலைப்பாடு. ஆனால் ஊழல்வாதியை பாதுகாக்க 113 பேர் முன்னின்றது உண்மையே. தனியார் கல்வியை வலுப்படுத்துவது எனது நோக்கமல்ல. இலவச கல்வியை வலுப்படுத்த வேண்டும். நாட்டில் உள்ள கல்வி முறையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படக்கூடாது. இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். ஹெய்டியின் தலைநகர் போர்டோ பிரின்ஸில் உள்ள பிரதான சிறைச்சாலை மீது ஆயுதமேந்திய குழு ஒன்று அண்மையில் நடத்திய தாக்குதலில் 3,500 மேற்பட்ட சிறை கைதிகள் தப்பியோடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 4,000 மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள குறித்த சிறைச்சாலையில் சிறை கைதிகளை விடுவிக்கும் விதமாகவே குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த ஆயுதாரிகள் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 4 போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்படுவதோடு மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வாறு தப்பிச் சென்ற கைதிகளில் கடந்த 2021 இடம்பெற்ற அந்நாட்டு ஜனாதிபதி ஜோவனர் மேலன்சி கொலை வழக்கு தொடர்பான நபர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.